ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபி, பலாப்பழம் வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இப்படியே ஸ்வீட் அப்படியே சாப்பிடவும் செய்யலாம். இதை யூஸ் பண்ணி பலாப்பழம் பாயசம் பண்ணலாம், இலையப்பம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம இந்த ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்ல பழுத்த பலாப்பழம் வேணும். அது வந்து ஒரு 25 சொலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ, நெய் 100 கிராம், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். பலாப்பழத்தை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த பலாப்பழத்தை அதில் போட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இப்போ இதில் இப்படி வேகணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இல்லை இதை விட கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா குக்கரில் வச்சு 5-6 விசில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து மேஷ் ஆகிடும். இந்த பலாப்பழம் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து வெல்லத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா இடிச்சிட்டு அதை ஒரு கடாயில் போட்டு அதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கரைக்கணும். இது நல்லா கரையிற வரைக்கும் அது அதுலேயே இருக்கட்டும். பாகு காய்ச்சணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஃபுல்லாக அந்த இதில் மெல்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அதை வச்சிருங்க. பலாப்பழம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த கரைச்சி வச்சிருக்க வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து வடிகட்டி இதுக்குள்ளே ஊற்றணும். நீங்கள் ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது, பலாப்பழம் நல்லா வெந்து வர்றதுக்கு முன்னாடி இதை ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பலாப்பழம் அதுக்கப்புறம் வேகாது, அப்படியே விரைச்சிக்கும். ஸோ அது மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இனி இப்போ இது வந்து திக்காகணும், திக்காகிட்டு அல்வா பதத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் கிளறணும். நடுநடுவில் 1 ஸ்பூன் நெய் விட்டு விட்டு கிளறினீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து ஏலக்காய் பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு நம்மளோட பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பர் ஸ்மெல் இருக்கும். இதெல்லாம் ஆற விட்டுட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பலாப்பழ சீசன் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சிட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி பண்ணுற மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.